இப்போ நம்ம டபுள் சைடு டூத் பிரஸ் உருவாக்க போறோம். சிங்கிள் சைடு டூத் பிரஸ். இப்போ இதே டூத் பிரஸ் இப்படி ஓடிட்டோம்னா டபுள் சைடு டூத் பிரஸ். ஒரே நேரத்துல ரெண்டு சைடு வளக்குறோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தம்பிங்களுக்கு இருக்கிற முடி பார்த்தா பயங்கரமா இருக்கு. இந்த முடி ஹேர் ஸ்டைல் பார்த்தா கொலையாம நம்ம டீசர்ட் மாட்டறது அதுக்கு ஒரு ஹேக் இருக்கு. இந்த கொடிய விரி மண்டைக்கு மேல கொண்டு வா. உன் மண்டைக்கு நல்லா பிடிச்சு நமக்கு மண்டைய மண்டைய கவர் பண்ணிக்க. டீசர்ட் எடுத்து இந்த கொடை வழியா விடுறோம். ஹேர் ஸ்டைல கொலைக்காம விடுறோம். கைய 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 விட்டியா கொடைய மேல தூக்கு. புதுசாக வருது புரா. கீபோர்டு பாருங்க எவ்வளவு புத்த மூசா இருக்குன்னு. பாலுக்குள்ள பாப்கார்ன் போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும்னு சொல்றாங்க. டெஸ்ட் பண்ணி பாத்துருமா? ஓகே ஜாக டெஸ்ட் பண்ணலாமா? டெஸ்ட் பண்ணிரலாம். நீ ஜோள கஞ்சி உப்பு ஆகும்மா. இப்ப 3 செகண்ட்ல எப்படி டீசர் முடிக்கிறதா பாத்துறலாம். ஒரு வேணும். சூப்பரா. ஐயோ காத்தடிக்குதாமா. யா சம்மா. இப்ப நம்ம ஃபேக் வாக் எப்படி பண்றதுன்றத பாக்க போறோம். அது இந்த இடத்துல இருந்து தான் வாக் பண்ணப் போறோம். பண்ணிரலாமா? பண்ணிரலாம். நாங்க இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். பழனிக்கு போயிட்டு இருக்கோம். இப்படியே நடந்து போறோம்னா பழனிக்கு நாங்க போய் சேர்ந்துருவோம். அடுத்து லடாக்குக்கு போறோம். லடாக்குக்கு இப்ப நம்ம மாசாக்கு சே சுறாக போறோம். மாசா எடுத்தாச்சு. மேல ஓட்டைய போறோம். குச்சிய சொருகுறோம். ஓகே இப்ப ஃப்ரீசர்ல வைக்கிறோம். தி நெக்ஸ்ட் டே இப்ப மாசாக்கு சேஸ் ஓபன் பண்றோம். எஸ் கட் பண்ணுங்க. அடுத்து வாட்டர் மேன்ல கடுகு பேஸ்ட் தேச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்துருமா? தடவா தடவுங்க. டேஸ்ட் பண்ணி பாத்துருமா? பாத்துறலாம். ஏய் கசக்கு. பிரெட் ரோஸ்ட் பண்றப்ப பிரெட் அப்ளை பண்றத விட பேன் அப்ளை பண்றது ஈஸின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. ஆனா பேன் அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. எப்படி? ஓகே பஞ்சு முட்டை தண்ணி குள்ள விட்டா அது பயங்கர ஃபாஸ்டா கரையும் அப்படினு சொல்றாங்க. செக் பண்ணிரோமா? இப்போ நம்ம சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ஹேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிரெட் எடுத்து தட்டுறோம். அடுத்து சுத்தி இருக்க அந்த சோப்பை வெட்டுறோம். இதுக்கு மேல நியூட்டலாவை தடவுறோம். அடுத்து ஸ்ட்ராபெரியை வைக்கிறோம். எண்ணெயை ஊத்துறோம். முட்டைக்குள்ள டிப் பண்றோம். அடுப்புல போட்டோம். அத்தி நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல கோக் அலோவ் பண்ணா எப்படி தெரியாம பிட் அடிக்கிறதுன்றதான் பாக்க போறோம். இப்ப இதுல வந்து கோக்கும் கருப்பு கலர் இந்த மார்க்கர் கருப்பு கலர் எடுத்திருக்கோம். ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சி. இது நார்மலா அப்படி பார்த்தா நம்மளுக்கு தெரியுதா? தெரியுது. இப்ப பாத்தோம்னா இவ்வளவு பெரிய பிட் எழுதிருக்கோம். ஆனா டீச்சருக்கு தெரியாம இப்படி திருப்பி வச்சுட்டு வச்சுக்கேன். ஏதாவது தெரியுதா? தெரியல. நம்ம டீச்சர் இருக்கப்ப என்ன பண்ணா தெரியாத மாதிரி நம்ம கலரை பக்கத்துல வச்சு படத்தை எழுதிட்டு இருக்கணும். டீச்சர் போன உடனே டக்குன்னு திருப்பி பார்த்துட்டு வா 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 இந்த எழுதிருக்கோம் பார்த்து பார்த்து எழுதிட்டு இந்த ஏக் சக்சஸ் ஆனது யாரும் கூட யாரும் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா தப்பான விஷயம். பிட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னப்பா இப்ப கிளாஸ் ரூம் எப்படி சீக்கிரட்டா படம் பாக்குறதுன்ற கேக்க பாக்க போறோம். அதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா போன் கவர் இருக்கு. போன் இருக்கு. இப்ப இந்த போன் கவரை
எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கணும் மாட்டு இப்படி வச்சுட்டு பிரேக் பண்ணி பார்த்தா ஜம்முன்னு பாத்துக்கலாம். சார் வந்து முன்னாடி பாடம் நடத்திட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் வெறும் 9 வோல்ட் பிராஜெக்ட் பேட்டரி நம்மளால சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி செக் பண்ணலாமா? கார் சார்ஜர். ஓகே, இந்த கார் சார்ஜர் என்ன பண்ண போறோம்? அலுமினியம் பாயில வச்சு நம்ம சுத்தணும். அலுமினியம் பாயில் பேப்பர் நம்ம சுத்தியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பேட்டரியில இந்த எண்டுக்கு பாத்தீங்கன்னா இதை ஒரு எண்ட்லயும் இந்த எண்டுக்கு பாத்தீங்கன்னா இதை ஒரு எண்ட்லயும் வைக்கிறோம். இந்த வயரை வந்து பேக் சைடு இருக்கிறதுல நம்ம நடக்கும் போல சொருகிறோம். சொருகிட்டோமா? நல்லா பாத்துக்கோங்க. மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, பக்கத்துல எந்த கனெக்ஷனும் இல்லை. இப்ப சொருகிறோம். ஆரஞ்சு வாட்டர் கேன் தயாரிக்க போறோம். அதுக்காக வாட்டர் கேன் கழுத்தா வெட்ட போறோம். மூடிய சொருகிறோம். ஆரஞ்சு வாட்டர் கேன் தயாராச்சு. இப்ப குளூ கன் சுத்தி போடுறோம். குளூ கன் போட்டாச்சு. மூடி திறக்கிறோம். ஜூஸ் குடிக்கிறோம். அவ்வளவு சூப்பர் பக்கர். ஆரஞ்சு சூப்பர். எப்படி எழுது? இப்ப நம்ம திடீர்னு ஒரு கடையில போய் கோல்ட்ரிங்க வாங்குறோம். அங்க பாத்தீங்கன்னா ஓபன் இல்லன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணணும்? டக்கு நம்ம பெல்ட்டை கட்டி ஓபன் பண்ண போறோம். கோக்கை ஸ்ப்ரேட்டையும் கலந்து கொடுத்தா டேஸ்ட் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. பாத்துலாமா? ஓகே, இப்ப ஸ்ப்ரைட் டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்லா இருக்குப்பா. வேற லெவல் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி மாட்டணும். ஆனா ஒரு ஸ்டாவ் எடுக்கிறோம், அத சின்ன பீஸா கட் பண்றோம். இப்ப கட் பண்ண ஸ்டாவா இல்ல சொருகுறோம்? எஸ். நெக்ஸ்ட் வெறும் ஸ்பூனை வச்சு அவுச்ச முட்டோட எக்ஸல் ஈஸியா எடுத்துலாம் சொல்றாங்க. ட்ரை பண்ணிரோமா? அப்படி 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 அதை மட்டும் எடுத்துருங்க. அவ்வளவுதான். அப்படி சுத்திட்டு வாங்க. அப்படி அப்படி கையில காமிச்சுங்க. எக்ஸசைஸ் பண்ணாம எந்த ஒரு வேலையும் பண்ணாம தொப்பையை குறைக்க முடியும் சொல்றாங்க. பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இப்ப பிளாஸ்டிக் ரப்பர் சுத்த போறோம். சுத்துங்க. சுத்துங்க சுத்துங்க. அலுமினியம் பேப்பர் அண்ட் இயர்பட்ஸ் வச்சு நம்மளால ஃபோன் ஸ்டைலஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சு பாத்துருமா? இயர்பட்ஸ் சேர்த்தோம், அலுமினியம் பேப்பர் வச்சிரும், அலுமினியம் பேப்பரை சுத்துறோம். இந்த இயர்பட்ஸ் வந்து நம்ம தண்ணியில நல்லா முக்கி கருந்துமா. இருமல வரும் சொல்றாங்க. அடுப்புலாதுன்னு சொல்றாங்க. கட்டணும். போடலாமா? ஆத்தாடி.
சூப்பர். இப்போ டிஷ்வாஷ் பேக்கிங் சோடா அண்ட் டூத்பேஸ்ட் வச்சு அழுக்கறக சுவ க்ளீன் பண்றோம். பேக்கிங் சோடாவை கொட்டுறோம், டிஷ்வாஷ ஊத்துறோம், இதுக்குறோம் டூத்பேஸ்ட். பிரஷ் வச்சு கலக்குறோம், சூப்போட 1/2 க்ளீன் பண்றோம். அப்பதான் எவ்வளவு க்ளீனா இருக்கு நம்மள கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ க்ளீன் பண்ணிட்டு அடுத்து கழுவ போறோம். இந்த ஹேக் வெறித்தனமான சக்சஸ் ஆயிருக்கு. ஆமா, நம்ம தொடச்ச போகும் பாத்தீங்கன்னா க்ளீன் ஒயிட் மிஸ்டர் ஒயிட் மாதிரி இருக்கு. இப்போ காபி பவுடர் கொக்கோ பவுடர் ஆலிவ் ஆயில வச்சு எப்படி மேக்கப் ஐட்டம் செய்யறதுன்ற பார்க்க போறோம். 1 டீஸ்பூன் காபி பவுடர், கொக்கோ பவுடரில் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளவும், ஆலிவ் ஆயிலை ஊற்றவும். டிங் 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 டிங். போடாம சாப்பிட்டா சம்மட்டேஸ்டா இருக்கும் சொல்றாங்க. ஒரு ஹேக் இருக்கு, அதுதான் இந்த கிளிப். கையில என்ன படாம எப்படி கடிக்கிறது? ஆவ் வெறுத்தனம். இப்ப நம்ம ஹியூமன் செல கிரியேட் பண்ணப்றோம். எப்படி ஈஸியா உரிக்க போறோம்னு பாக்க போறோம். இப்ப முன்னாடி கொஞ்சம் லைட்டா உடைச்சிருவோம், பின்னாடி கொஞ்சம் பெருசாவே உடைச்சாச்சு. இப்ப கலர் மேஜிக் பண்ண போறோம். அதுக்கான மட்டும் பால சென்டர்ல ஃபுட் கலர் விடுறோம். இப்ப இயர்பட்ஸ் டிஷ்வாஷர் நினைக்கிறோம், அந்த 5 கலருக்கு நடுவுல வைக்கிறோம். நீங்க வச்சிருக்க நோட்டுக்கு பாக்கெட் எல்லாம் ஃபில் பண்ணீங்களா? அப்பலாம் நீங்க ஃபில் பண்ணாங்க. உங்க சட்டல் இருக்க போயிருக்க பதிலா அதை சரட் நிக்கிச்சு, அத நம்ம நோட்ல வச்சு தக்க போறோம். ஓகே, இப்ப நம்ம பாக்கெட்ட ரெடி பண்ணிட்டோம். இந்த ஹேக் சக்சஸ். தீந்து போன பெரிய கோல்கிட்ட நிறைய இருக்க சின்ன கோல்கிட்ட மாத்த போறோம். இப்ப கட் பண்றோம். சின்ன பைஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப இந்த பேப்பரை சின்னதா கட் பண்ணுவோம். இப்ப இந்த கட் பண்ண பட்டர் பேப்பரை அப்படியே பாட்டம்ல வைக்கிறோம். வச்சிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டனர் வச்சு ஒரே ஒரு அமுக்கு பட்டர் பேப்பரை பிக்கிறோம். சோ கோல்கெட் டூத் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஜென்ஸ் நம்ம வாட்டர் கலர் மாதிரி யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம ஆல்ரெடி தண்ணியில ஒரு ரோஜா ஜெம்ஸ் இருக்கு, இதை வச்சு அடிச்சு பாத்துடலாமா? கலர் வருதா? ஓ மை காட், செம்மையா கலர் வந்திருக்குண்ணா, கலர்ஃபுல்லா இருக்கா. ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு இப்ப பாப்கார்ன் பண்ண போறோம். அடுத்து நம்ம ஸ்ட்ரா டேப்பர் வச்சு அழகான டெக்கரேட்டிவ் ஃப்ளவர் சேப்புறோம். டேப்பரை வச்சு நடுவில் ஒரு டேப்பர் போடுறோம். நல்ல தலையை முட்டிக்குங்க. என்ன பண்ண போறோம்? அப்படியே தூக்க போறோம். ஃபர்ஸ்ட் மீடியேட்டருக்கு மாத்தியாச்சு. இவன்ட்ட பார்த்தா தலைகள இருக்க முடியாது, அதனால இப்ப மறுபடியும் நம்ம டெஸ்டினேஷனை கொண்டு வரோம். இப்ப பலூன் வச்சு போன் சார்ஜிங் கேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பலூனை வெட்றோம். வெட்டல பலூனை செல்போன வேலை மாற்றோம். இத அப்படி வச்சு அதாவே சார்ஜ் ஏறிடுமாப்பா. வருதாப்பா? சவுண்ட் வருதா? சவுண்ட் கேக்குதா? கேக்கல. ஏமா இப்படி வச்சு எப்படி சார்ஜ் ஏறும்? இப்ப நம்ம பேக்கிங் சோடா பண்ணி பலூன் ஹேக் பண்ண போறோம். இப்ப பார்த்தனா பலூனுக்குள்ள பேக்கிங் சோடாவா போடுறோம். அடுத்து இந்த வாட்டர் கேன்ல வினிகரை ஊத்துறோம். அடுத்து வாட்டர் கேன கட்டுறோம். ஓகே, இப்ப பலூனை மேல தூக்கிடலாமா? தூக்கிடலாம். எப்படி செம்மையா! நீங்க பின்பிடாம ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, பாத்துக்கலாமா? சோ தவ முடியாது, இது உண்மை. இப்ப சிரப் பேப்பர் கப்புக்காக பண்ண போறோம். நார்மலா நீங்க வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிக்கீங்களா, அந்த மாதிரி இதை ஃபில் பண்ணி நிக்கிறீங்க. ஆனா இது கூட நம்ம சிரப்பை ஊத்துட்டு நிக்க வச்சோம்னா நிக்கும்னு சொல்றாங்க. ஊத்து விட்டுறது
அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கூல் ஆக்ட் பண்ண போறோம். அழிரப்பர் எடுத்துக்கிட்டோம், இந்த அழிரப்பர்ல பிட்டு எழுத போறப்ப இப்ப இந்த அழிரப்பர் என்ன பண்ண போறோம்? அப்படியே சூட் கேஸ் ஓபன் பண்ற மாதிரி வெட்ட போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சூட் கேஸ் மாதிரி ஒரு சீக்ரெட் ரூம் ரெடி பண்ணிட்டோம் பிட்டுக்கு. இப்ப இதுக்குள்ள வைக்கிற மாதிரி பேப்பரை கட் பண்ண போறோம். இப்ப பிட்டு எடுத்துட்டு அது ரப்பர்ல ஒட்ட போறோம். அப்படியே மூடுறோம். அழிரப்பர் பிட்டு ரெடி ஆயிருச்சு. ஓபன் பண்ணா நம்மளோட பித்தலாட்டலாம். இதெல்லாம் ஹேக்குங்க. நீங்கள் எக்ஸாமில் போய் பிளான் ட்ரை பண்ணிடுறாங்க. அழிதப்பறம் செக் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம சிங்கக்குள்ளே போயிட்டு வாலி வச்சு தண்ணி பிடிக்க முடியாது இல்லையா? அதுக்குள்ள வாலியும் போகாது, தண்ணியும் பிடிக்க முடியாது இல்லையா? அதுக்கு நம்ம மட்டும் போதும் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கோகோலா பாட்டில் வேணும். அதில் இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய ஓட்டையை போட்டு இதை குழாயில் மாட்டிட்டோம்னா இதுவே தண்ணி வெளியே வந்துடும். நம்ம ரெடி பண்ண வாட்டினா இப்போ குழாயில் மாட்டிட்டோம். அடுத்து தண்ணியை திறந்து விட போகிறோம். பிடிச்சிடலாமா? நீங்களே பாருங்க இந்த இது வாஷ் மிஷின் எவ்வளோ சிறுசாக இருக்குது. இதில் வட்டையை வச்சு பிடிக்க முடியாது. ஆனால் இந்த ஹேக்கை யூஸ் பண்ணால் நம்மளால் வட்டையை வச்சு பிடிக்க முடியும். ஆயிலி ஃபேஸில் மாவு அப்ளை பண்ணால் ஆயில் எடுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ மாவை எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்கெட்ச் அந்த குழுக்கு நினச்சி பென் பாக்ஸ் செய்ய போகிறோம். ஏய் செம்மையான ஒரு பென் பாக்ஸை செஞ்சுட்டோம். இப்போ நம்ம எழுதி எழுதி தேர்ந்து போன கூட பென்சிலை பெரிய பென்சிலாக மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது? சாட் இருக்குது, சின்ன பென்சில் இருக்குது, பெரிய பென்சில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை வந்து இந்த பெரிய பென்சில் வச்சு ரோல் பண்ணணும். இப்போ ஒட்டிட்டோமா? இப்போ உள்ள இருக்க பென்சிலை வெளியே தூக்கிட்டு குட்டி பென்சிலுக்கு ஃபேவிக்கல் போடுறோம். இப்போ இதை உள்ளே திணிக்கிறோம். இப்போ மேலே திணிச்சோமா? ஆனால் அது ரொம்ப லூஸாக இருக்குது, அதனால் நம்ம நம்மளே டைட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 நிமிடம் உலர வைத்து விட்டால் பெரிய பென்சில் கிடச்சிரும். பெரிய பென்சில் பாத்தீங்களா? வெறித்தனம் அழுதுதா? ஜெல்லியை மெல்ட் பண்ணி அதை ஸ்டால் எடுத்து விட்டா பெரிய முட்டையாக வரும்ன்றாங்க. பார்த்துலாமா? இப்போ ஜெல்லியை மெல்ட் பண்ணிட்டு அடுத்து முட்டையை விட போகிறோம். இப்போ டீசர் எப்படி ரோலிங் மெத்தடில் மடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல் வந்து கீழே ஒரு மடக்கு மடிக்கிறோம். அப்பா மடக்கிறது சூப்பர் டாடி, செம்மர் அடி, செம்மர் அடி. டாடி மடிக்கிறதுல கில்லாடியில் அடுத்து இந்த இதை வந்து நம்ம வந்து தண்ணியில வச்சு இப்போ எக்ல ஃப்ளவர் பண்ண போறோம். அதுக்காக முட்டை இருக்கு, சாப்ஸ்டிக் இருக்கு, பிளாஸ்டிக் ரேப் அப் இருக்கு. முதல்ல நம்ம முட்டைக்கு 4 பக்கமும் சப்போர்ட் கொடுக்க போறோம். இப்போ 2 சைடுல ரப்பர் பேண்ட் போடுறோம். ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. சோ இப்போ முட்டை ரெடியாச்சு, கட் பண்ண போறோம். எஸ் வந்துச்சு. உப்புமிக்கப்புறம் வெளியா போயிருதா போடுறது தான் கார்லிக் அவருக்கு ரொம்ப சிம்பிள்.
அம்மா தெறிக்க விட்டுட்டாங்க. இதை பாரு எப்படி இருந்தா garlic ஃப்ரீ ஆயி போச்சு. இப்போ நம்ம ஷார்ப்னர் ஐஸ் குச்சி வச்சு இந்த கதி செய்ய போறோம். எஸ் அதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது ஷார்ப்னர்ல இருக்க இந்த ஒரு பிளேட மட்டும் தனியா உருகணும். இந்த பிளேடை இதுக்கு நடுவுல இப்படி வச்சிரணும். க்ளூ பண்ண எடுத்து ஒட்டுவனே. இப்போ நம்மட்ட பிளேட் ரெடி. செமையா இருக்குதா? ஒரே எப்படி அறிவேன். ஏய் இந்த டேவே இது பயங்கரமா வெட்டிருக்குனா அப்ப நார்மல் தாள்ள எப்படி ஏட்டுன்னு பாத்துங்க. மில்க்ல நிப்ப கட்டின பால் பாயின் ரீஃபில் வச்சா மை படறன்னு சொல்றாங்க. பாத்தலாமா? இங்க ஒரு பயங்கரம். இப்ப கலரே இல்லாத அந்த செல்போன் கவர நம்ம நெயில் பாலிஷ் வந்து கலர்ஃபுல்லா மாத்த போறோம். முதல்ல நெயில் பாலிஷ் கலட்டி உள்ள ஊத்துங்க. ஊத்திரவா. ஊத்து ஊத்து அப்படியே ஊத்து. இப்ப செல்போன் கவர் எடுத்து அதுக்குள்ள முக்க போறோம். ராணி போட்ட மாதிரி கலர்ஃபுல் பேக் கவர் இதுதான் இப்படி வந்திருக்கு. ஆனா நாங்க இன்னொரு தடவை பண்ணப்ப எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா செம்மையா இருந்திருக்கா. கிரேப்ஸ் அண்ட் ஜெலட்டின் பவுடரை மிக்ஸ் பண்ணி அதை இந்த பேக்கெட்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சோம்னா அது வேறமா டேஸ்ட் கொடுக்கும் சொல்றாங்க. ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த ஜெலட்டின் கிரேப்ஸ் டேஸ்ட் பண்ண போறோம். நெல்லிக்காய் மாதிரி இருக்கு. திராட்சை பழம் மாதிரி இல்ல. நெல்லிக்காய் மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. திராட்சை பழத்தை ரப்பர் பேண்ட்ல போட்டு சண்டா போடுவோம் அந்த மாதிரி. அழுக்கா இருக்க கேஸ் லைட்டர் கிளீன் பண்றது ரொம்ப சிம்பிளா. ஃபர்ஸ்ட் பாத்ரூம் கிளீனர் வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா லெமனை போட்டு நல்லா தேய்ச்சி வளக்கினா கிளீனர்னு சொல்றாங்க. கிளீன் பண்ணி பாத்துருவோமா? இப்ப துணியில துடைக்கிறோம். புதுசு மாதிரி ஆயிடுச்சா? Apple fork spoon magic பண்ண போறோம். Yes. நம்ம கிரிகாலன் மேஜிக் சொல்லாம போனா கெஸ்லஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. இப்போ நம்ம தெர்மோகோல் வாட்டர் கேக் போட போறோம். வாட்டர் ஊத்துங்க. வருது வருது. விலகு விலகு. ரெண்டு ஸ்கேல கம்பேர் பண்ணி நம்மளால சிஸ்டரா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை ட்ரை பண்ணி பாத்துருமா? பாத்துடலாம். ஏய் ஏய் இந்த ஹேட் சுத்தமா இருக்கால? ஆனா இது போய் அப்சிக்கு வச்சு 7 அப்போ ஓபன் பண்றோம். புடிச்சுக்க. நீ ஓபன் ஜல்தியா கரே பாய். அரட்டி கொட்டுங்க. ஏய் வெடிச்சு வெடிச்சு சுத்து 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 காய். ராக் ரம்ப பாய். நெக்ஸ்ட் ட்ராவலிங் அப்ப டூத் பேஸ்ட் அண்ட் டூத் பிரஷ் எப்படி சேஃபா கொண்டு போறதுன்றத தான் பார்க்க போறோம். ஆமா அதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது இந்த வாட்டர் கேன்க்குலமா இத நம்ம ரெண்டா கட் பண்ணனும். புடிச்சுக்கடே. ஓகே நெக்ஸ்ட் பேஸ்டையும் பிரஷையும் வச்சு ரோல் பண்ண போறோம். ஓகே உருட்டுனதை நம்ம உருவாக்குன சேஃபான கேஸ்க்குள்ள வைக்க போறோம். இதுக்குள்ள வைங்க. இப்போ இந்த வாட்டர் கேன் மூடி அதுல போட போறோம். ஒரு அழகான சூட்டு கேஸ் ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தாவை பிடிச்சி அப்புறமா இருந்து சொல்றாங்க. பாத்துக்கலாமா? என்ன கொதிச்சு பாஸ்தாவை போடுறோம். தங்கு மாதிரி இருக்கு. கடல் சிப்பி மாதிரி இருக்கு. வெளியாங்க அந்த ஹேக்கப் பண்ணால் தட்டே ஓட்ட உழுகுது. இப்போ ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா அழகாக வெளியே வந்துருச்சு. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, தட்டு ஓட்ட உழுகுது. நெக்ஸ்ட் ஒயிட் போர்ட் மாத்திரை வச்சு வரைஞ்சிட்டு அதில் தண்ணியை ஊற்றினா அது மூவ் ஆகுன்னு சொல்கிறாங்க. பார்த்துலாமா? வருது வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வெறுதை வச்சு பண்ணி பார்த்தா வரவே இல்லை. ஸோ பிளாஸ்டிக் ரேப்பப்ப அதுக்கு மேலே ஒட்டுறோம். ஸோ இப்போ இது மேலே வரைய போகிறாங்க. வா வா
ஏய் செம்மையா வருது செம்மையா வருது. ஓகே, விருந்த டச் பண்ணாலும் சரி பிளாஸ்டிக் ராப் அப்ப மேல ஊட்டி பண்ணாலும் சரி இந்த ஹேக் வரவே இல்லை.